ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷர்ட்டை எப்படி ஸ்டெயினே இல்லாமல் ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது, அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே போல் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் ப்ராக்டிக்கலான லாண்ட்ரி பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் விருப்பம் இருக்குது இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம லாண்ட்ரி பிஸ்னஸ் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுக்குற கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த லாண்ட்ரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவை போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, நம்ம லாண்ட்ரிக்கு நாலு ஒயிட் ஷர்ட் வந்து வாஷிங்காக வந்துருந்துச்சு. இப்போ அதில் பார்த்தீங்களா, கலர்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அதே போல் எல்லாமே பிராண்டட் ஷர்ட்டு, ராம்ராஜ் பிராண்டு, கூல் கலர்ஸ்னு ஒரு பிராண்டு, எலைட்டுன்னு ஒரு பிராண்டு, அதுவுமே பீட்டர் இங்கிலாண்டோட கம்பெனி பிராண்டு தான் எலைட்டுன்னு ஒரு ஒயிட் ஷர்ட்டு. இந்த ஒயிட் ஷர்ட்டை எப்படி நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கெமிக்கல் ஆட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். தெரியாமல் போச்சுன்னா நீட்டாக வாஷ் பண்ணி எடுக்க முடியாது. வாங்க இப்போது வாஷிங்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல் மெயினாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், வாஷிங் சோடா எடுத்து வச்சுருக்கோம், அரபில் வாஷிங் டிட்டர்ஜென்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு நாலு ஷர்ட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா, ப்ளீச்சிங் பவுடர் ஒரு டீஸ்பூனும், வாஷிங் சோடா ஒரு டீஸ்பூனும், அதே போல் வாஷிங் பவுடர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனு ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துட்டு நல்ல தண்ணியில் கரைச்சிட்டு அந்த லிக்விடை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். அதை எப்படி செய்கிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். மக்கில் எடுத்திருந்த பவுடர்களோட வாட்டர் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்காது, ஒரு பால் கல் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. ஏன்னா அடியில் கொண்டு போய் வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக தங்கிடும். கட்டி கட்டியாக நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து வாஷிங் போடுறதில் ஆட் பண்ணக்கூடாது, நல்லா கலந்து விட்ருங்க. பார்த்தீங்களா, நல்லா கலந்துட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து பால் மாதிரி மாறிடும். மாறிச்சு பார்த்தீங்களா, நம்ம பால் கலருக்கு மாறியும். இந்த லிக்விடை தான் நீங்கள் வாஷிங்க்கு யூஸ் பண்ணணும். இதை டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்ட்ரெயின்லாம் தேவையில்லை, தண்ணியை மட்டும் நீங்கள் வாஷிங் யூஸ் பண்ணாலே போதும். பார்த்தீங்களா எப்படி பால் நம்ம வாஷிங் மிஷினில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வாஷிங் மிஷினில் இப்போ சட்டை முங்குற அளவுக்கு என்ன செய்யணும்னா, வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி எல்லாமே சட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கெமிக்கலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த மிஷினில் தண்ணியை சட்டைக்கு முங்குற அளவுக்கு, இதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம வாஷிங்காக செட் பண்ணணும் அப்படின்னா, வாஷிங் செலக்டரில் நம்ம நார்மல்னு நீங்கள் வந்து மென்ஸ் பார்த்து வச்சுக்கணும். அதே போல் ஹெவின்னு ஒரு இது இருக்கும், ஹெவியை நீங்கள் செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஹெவி எதுக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னா, பெட்ஷீட்டு ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கிற ஹெவியில் செட்டிங்ஸை வைக்கணும். இப்போ வாஷிங் செட்டிங்ஸ் எப்பயுமே நார்மலில் தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஜென்டில்ங்கிறது வந்து லைட்டாக வாஷ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், லைட்டான துணியாக இருக்குது அப்படின்னா ஜென்டில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷிங் செலக்டரில் வந்து நார்மல்னு செலக்ட் பண்ணிக்கணும். அதே போல் டைமர் வந்து தண்ணியும் நம்ம வாஷிங்க்கு தேவையான லிக்விட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைமிங் நம்ம செட் பண்ணிக்கணும். அதை வந்து தண்ணியை ஆட் பண்ணி லிக்விட் ஆட் பண்ணி நான் டைமிங்கும் செட் பண்ணி ரன் பண்ணி. வாஷிங் மிஷினில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வாஷிங் செட்டிங்ஸ் ஒரு மூணு, வாஷிங் டைமர் வந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்கலாம். நம்ம ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா தண்ணியோட கலர் சேஞ்சாக உங்களுக்கு தெளிவாக தெரியுதா, என்ன காரணம் அப்படின்னா சட்டையில் இருக்க வேர்வையோ அழுக்கோ கொஞ்சம் ஈஸியாக நார்மல் வாஷிங் நார்மல் தண்ணியில் ரிமூவ் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து இதை மெயினாகவே நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு மூணு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லிக்விடை நம்ம எடுத்து வச்ச லிக்விடை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மூணு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச லிக்விடை நம்ம ஆட் பண்ணி, சட்டையில் நம்ம எடுத்து வச்ச லிக்விடை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இன்னும் பால் மாதிரி போகுது பார்த்தீங்களா. ரொம்பையும் நம்ம ஸ்டெயின் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் ஊற்றணும். ஏன்னா அந்த பவுடர் வந்து டேரெக்டாக சட்டையில் பட்டுச்சுன்னா திட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் கடைசி இருக்கிறத மட்டும் ஃபுல்லாக ஊற்ற அவசியம் இல்லை. பார்த்தீங்களா தெரியுது, இது வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட தேவையில்லை. இது போட்டிங்க 5 நிமிஷத்துக்கு நம்ம செட் பண்ணி கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம
பார்த்தீங்களா வாஷ் ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட் வாஷிங் நடக்கும். 15 நிமிஷம் நம்ம வாஷிங் செட்டிங்ஸ் வச்சுருக்கோம். நம்ம என்ன வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சாம்சங்கில் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வாஷிங் ஆகுது. நான் கம்ப்ளீட் வாஷிங் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காலர்லாம் இப்படி அழுக்காகுது இப்படி போயிருக்குன்னு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். 15 நிமிஷம் வாஷிங் செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு. வாஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் சட்டை எடுத்து பார்ப்போம் காலர்லாம் எப்படி அழுக்கு போயிருக்கா போகலைங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்போது வாஷ் பண்ணி நம்ம முடித்தாச்சு, போட்ட மெட்டீரியலை வச்சு வாஷ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டே உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி காமிச்சேன் காலரெலாம் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுன்னு. இப்போ நான் வாஷிங் பண்ணி முடிச்சிருக்கு, காலர் எப்படி அழுக்கு போயிருக்கா போகலங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த பாருங்கள், காலரில் ஒரு அழுக்கு கூட இல்லவே இல்லை, எல்லா அழுக்குமே போயிடுச்சு. அதுவுமே சட்டையும் பாருங்கள் எவ்வளவு பிரைட்டாக வாஷ் ஆகிருக்குன்னு. நம்ம இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த 3 பவுடர் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி தான் எல்லா லாண்ட்ரிலையுமே வாஷ் பண்ணுவாங்க. இதை வந்து ப்ராப்பராக போட்டிங்க அப்படின்னாலே போதும், ஒயிட் சட்டை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நார்மல் ப்ரொசீஜரை ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு வெயிலில் காய போட்டால் மட்டும் போதும். அது எப்படி பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணியில் தான் நம்ம சட்டையை அலச போகிறோம். எப்பயுமே கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் அலசணும். அப்போ தான் முறை முறையே இல்லாமல் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்டை எடுத்து நம்ம பக்கெட்டில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா தண்ணியில் அலசிட்டு அப்படி புளிஞ்சி வச்சிட வேண்டியது பார்த்தீங்களா, நல்லா அலசியாச்சு. இப்போது புளிரதில் மாற்றிட்டு புளிஞ்சு வெயில் காய போட்டால் மட்டும் போதும். இதே மாதிரி 4 சட்டையும் புளிஞ்சிட்டு அலசிட்டு இதே மாதிரி 4 சட்டையும் அலசிட்டு நம்ம சட்டையை அலசினதுக்கப்புறம் புளியறதுக்கான ட்ரம்மில் 4 சட்டையுமே ஈவனாக ஆட் பண்ணியாச்சு. ஈவனாக ஆட் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு புளியறதுக்கான செட்டிங்கை வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்பின்னர் டைமை செட் பண்ணால் போதும். 2 நிமிஷத்துக்கு நீட்டாக தண்ணியை புளிஞ்சு கொடுத்துரும். புளிஞ்சு புளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கு. ரெண்டு நிமிஷம் டைமர் முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் சட்டை எடுத்து வெயிலில் நம்ம காயை போட்டுடலாம். முடிஞ்சிருச்சு, 2 நிமிஷம் டைமர் முடிஞ்சிருச்சு. இப்போ சட்டையை எடுத்து வெயிலில் காயை போட்டுருவோம். சரிங்களா, சட்டையில் எந்த ஒரு தண்ணியே இல்லை, நீட்டாக புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம நம்ம கொடியில் காயை போட்டிருக்கோம். ஒரு 1/2 hour, ஏன்னா நம்ம சம்மர் டைமாக இருக்கிறனால சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும். ஏன்னா புளிஞ்சு தான் நம்ம காயை போட்டிருக்கோம். ஒரு 1/2 hour வெயிலில் காய வச்சாலே போதும், நல்லா சட்டை ட்ரையாக காய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் எப்படி. 1/2 hour டைம் முடிஞ்சிருச்சு. சட்டையெல்லாம் நல்லா ஈரமே இல்லாமல் சுத்தமாக காஞ்சிருச்சு. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களுமே இதே மாதிரியே ஒயிட்டாக உங்கள் ட்ரெஸ்ஸை நல்லா பிரைட்டாக அந்த சட்டையை பார்த்துருந்தீங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கே இல்லாமல் கலர்லாம் நீட்டாக எல்லா பக்கமுமே நீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. இந்த ப்ரொசீஜரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீட்டான ஷர்ட்டை ஈஸியான முறையில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இந்த மாதிரி வாஷிங் டிப்ஸ் நிறையா தேவை. எப்படி வாஷ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டிட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி.